ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கனவு மீன் எப்படி கிளீன் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இது நம்ம இன்னைக்கு சுட்டு தான் சாப்பிட போறோம் எல்லாத்தையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தண்ணியில போட்டு கொஞ்ச நாள் குளவுளன்னு ஆவறது போல இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. சிலதெல்லாம் இந்த மண்டலம் இல்லாமல் பூஞ்சு பூஞ்சு வரும், ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா குளிர் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 30 மினிட்ஸ். இப்போ நான் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன், ஸோ வீடியோக்காக வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா குளவுளன்னு இருக்கு, நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தலையை மட்டும் தலையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துருக்கோங்க. மெயினாக இன்னும் கருப்பு கலர்ல இருக்குல்ல, இது உடஞ்சிடக்கூடாது. இது உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு இது வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் பாடி இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு டியூப் போல் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுக்குள்ள உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் சில பேர் கொழுப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் குடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்காக வேணும் அப்படின்னா இதெல்லாம் எடுக்க தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட்டாகிட்டு போட்டுடலாம். ஸோ இதை மட்டும் நல்லா மெயின் திங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விரல் போட்டு நீட்டாக கழுவிக்கோங்க. அடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த கருப்பு வந்து உடையக்கூடாது, இதுதான் மசின் சொல்லுவாங்க, இது உடையாமல் நீட்டாக எடுக்கணும். ஓகே, இதுதான் அது, இது உடையக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா இது உடஞ்சா என்ன ஆகணும். ஓ, இங்கே பாருங்கள், இப்போ இது சுத்தமான தண்ணி, இந்த மசி ஜஸ்ட்டு இது எப்படி கலங்கிருச்சு அப்படின்னா கருப்பு கலரில் ஆயிரும். அதுக்கு தான் அது உடைக்காமல் பார்த்து எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருந்து இப்படி மேல் ஸ்லோவாக இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டு கையில் வந்துடும். இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கழுவிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணு இருக்கும், கண்ணும் ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இப்படி விரிஞ்சு வரும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பல் இருக்கும், அதை இப்படி பிடுங்கி எடுத்துகிட்டா போதும், இப்படி லைன் ஒரு லைன் போல் வரும். ஸோ இதுதான் அதுக்கு பல், கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதுக்கு பல். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு, இதை சில பேர் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, சில பேர் இது வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஆனால் இது நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம், ப்ளஸ் இந்த பாடி சுடுறதுனால நம்ம இது கட் பண்ண தேவையில்லை. சில பேர் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இது நேராக கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டிருப்பாங்க. இது எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வறுவல் வீடியோ போட்டிருப்பேன், அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான், க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம சுட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தண்ணி கழுவி எடுத்தாச்சு, இது ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழுவி எடுத்தால் நல்லா க்ளீன் ஆகும். வாங்க பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிக்கோங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம், சில பேர் வந்து இந்த தோலை வந்து எடுப்பாங்க, என்ன இருக்குல்ல வெளியே உள்ள தோல் இந்த வருது இல்லை, இந்த தோலை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. இதை ரிமூவ் பண்ணாலும் எடுத்தாலும் ஓகே தான், எடுக்காமல் இந்த மாதிரி சும்மா போட்டாலும் ஓகே தான். சும்மா நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டு வெளியே ஹோட்டல்லாம் போனோம்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால எனக்கு வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதும் பிடிக்கும். ஸோ அப்படியே நம்ம போட்டலாம் நல்லா கழுவிட்டு. ஓகேவா? ஆனால் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும், புரியுதா? ஸோ சில பேர் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க, அது உங்களோட விருப்பம். நான் சொன்னேன்ல, சாப்பிட்டனா சாப்பிட்லாம், சாப்பிட்டோம்னா வேண்டாம்னா வேண்டாம், கழுவும்போது வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. இது அதோட ஹெட் எல்லாமே
கண்ணு முன்னாடி சொன்ன லைட்டை வாஷ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் போட்டு தான் சுட போகிறோம். என்னெல்லாம்னா வத்தல், கொஞ்சம் பரலுப்பு. பரலுப்பு இப்படி தான் இருக்கும், பரபரன்னு. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. உங்களுக்கு எந்த உப்பு இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் பாதி ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் வத்தல் வச்சுருந்த கனவு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். உள்ளெல்லாம் நம்மளுக்கு வத்தல் உப்புலாம் உள்ளே போகாது, ஸோ அதனால் எடுத்து எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த வத்தல் நல்லா பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொறுத்து சுட போகிறோம், வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல அது தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். நார்மலாக நம்ம அவிச்சாலும் அப்படி தான் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட்டாச்சு, ஸோ இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே எடுத்து தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு, நீங்களே பாருங்க. இதான் சாப்பிட போகிறோம், வாங்க ட்ரை பண்ணுவோம். வா இருக்கு பாருங்க, சாப்பிடவும் ரப்பர் போல வேற லெவல்ல இருக்கு. உங்க வீட்லயும் கனவா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல உங்க டேஸ்ட பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன், அது வரைக்கும் பாய்.